சூப்பருங்க. ஸோ 11:45 என்ன ஷாப் இருக்கும் அங்கே இங்கே இந்தியாவில் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தப்போ இங்கே உட்கார வச்சுட்டு கடை பார்த்துட்டோம்னு சொன்னால் கடை பார்த்தியா இல்லையா? எங்கள் சோர்ஸ் இல்லாமல் வந்து கேட்பேனா என்னைக்காது இதோ பின்னாடி தோருக்கு அதான் கடை பக்கத்துலேயே நான் உட்கார வச்சியா? ஆமாம். ஸோ போகலாம். என்ன மெட்ரோ என்ன யூனிவர்சிட்டி? தமிழ்நாடு யூனிவர்சிட்டி. ஓப்பன் யூனிவர்சிட்டியா? ஹோட்டல் மெட்ரோ சாகர். என்னென்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பாயா ஸ்பெஷல் வந்து பாயா அதெல்லாம் சொல்லுவேன். போயிடலாமா? இப்போ நம்ம வந்து சிக்கன் நூடுல்ஸ் சூப் ஒன்று சொல்லியிருந்தாங்க. சாப்பிட அதனால சாப்பாடு என்ன வச்சுருக்கீங்க? ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்னா சிக்கன் நூடுல்ஸ் சூப் கிடைக்குமா? ஏன்னா அதை நான் ஆக்சுவலாக சாப்பிட்டுருந்த இங்கே பாருங்க, அமேசிங் பா. ஒரு கால் அப்படியே இருக்குப்பா, சூப்பர்ப்பா. ஏங்க வேற லெவலுங்க இன்னைக்கு. ஃப்ரான் ஃப்ரை நமக்கு வந்து இப்போ வந்து ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் இன்னும் வரல. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து திஸ் இஸ் தந்தூரி. நீங்கள் பார்ப்பீங்க ஆல் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க தந்தூரியை நல்லா டிஸ்பிளே பண்ணி. அதுவும் இல்லாமல் அதுவும் மிட்நைட் 12:00 வந்து நமக்கு வேறு லெவலுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. சைதாப்பேட்டில் இது கிடைக்கும் எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி இருக்கீங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னென்னா இங்கே வந்து நமக்கு பீட் பரோட்டா இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய வஞ்சர ஃபிஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா, இவ்வளோ பெரிய வஞ்சர ஃபிஷ். அண்ட் வி ஹாவ் தோசை. அண்ட் இது வந்து ப்ரான் மசாலா. இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இங்கே டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால். ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்ல கேமராமேன் ஒரு காலை சாப்பிட்டான், இன்னொரு கால் இங்கே இருக்குது, அதை நீங்கள் நம்ம சாப்பிடலாம். டிஎம் எப்பவுமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்டு சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து வஞ்சரம் ஃபிஷ். ஃபிஷ்ஷை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேற லெவலில் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷை வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சீசனிங் பண்ணும், அதாவது இந்த லெமனில் வந்து நம்ம குளிப்பாங்க. வாவ், ஃபிஷ் எவ்வளோ அழகாக லேயர் பை லேயராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஞ்சார் சூப் வந்துச்சு. தேங்க்யூ.
இந்தியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டோம். ஃபிஷ் வந்து ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் இதில் போன் வந்து ஒரே ஒரு போன் தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிடும்போது. அண்ட் சைடில் வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் வரும். இந்த ஸ்கின்னை வந்து யார் கேட்டாலும் விட்டுறாதீங்க, அப்படியே எடுத்து இந்த ஸ்கின். ஏன்னா இந்த ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே ஃபிஷ் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கின்னை விடவே மாட்டேன். ஃபிஷ் உண்மையாக ரொம்ப நல்ல பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. ஃபிஷ் எனக்கு தான் வேணும். இன்னொன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டான் பெருசாக. ஸோ ஃபிஷ் சாப்பிட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வரோம்னா சப்பாத்தி போகிறோம். சப்பாத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சப்பாத்தி ஆல்ரெடி யூஸ் டு ஹேவ் இட். ஸோ சப்பாத்திக்கு வந்து நான் இப்போ வந்து ப்ரான் வச்சு சாப்பிட போகிறேன். சப்பாத்திக்கு ப்ரான் வச்சு யாருமே சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் பார்த்தா வரடா இது. ஸோ எடுத்துக்கலாம் சப்பாத்தி ப்ரான். ப்ரான் நல்லா வார்மாக இருக்குது. எப்பவுமே சொல்கிற மாதிரி ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. மசாலா வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரா. சப்பாத்திக்கு வந்து இது செட் ஆகுமா என்னன்னே தெரியாத விஷயம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்க ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க பாயா. ஸோ பாயாவை நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும், அதனால் மொத்த பாயாவையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பரோட்டா. ஸோ இது வந்து நார்மல், இது வந்து வீட் பரோட்டா. ஸோ நார்மல் பரோட்டா வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலாம் நம்ம வச்சுட்டு. நல்லா சூடாக இருக்குது பரோட்டா. ஓகே. பரோட்டாவோட டேஸ்ட் நான் சொல்லி தான் தெரியுங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீட் பரோட்டா. வீட் பரோட்டா எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். லேயர் பை லேயராக அவ்வளோ அழகாக இருக்குது. பரோட்டாவில் இருக்க ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லேயர் பை லேயராக இருக்கணும், அட் த சேம் டைம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும், ஒரு சின்ன சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அப்புறம் அந்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பரோட்டாவை நான் லாஸ்ட்டில் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த பீஸை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் மட்டன் பாயா எப்படி இருக்குன்னு. காலை அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா அப்படியே வந்துடும். பாய் கொடுக்குறா டெய்லி என்னோட ஒரு டேஸ்ட் பட் வெடிக்குதுரா ஒன்றால். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ்ஷு, இந்த ஃப்ளஷ்ஷு தான் வந்து மெயின். இந்த ஃப்ளஷ்ஷு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அப்போ தான் வந்து அந்த பாயா வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு லேயரை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அப்படியே எடுத்து முடியலடா பாயா அப்படியே மெல்ட் ஆகி டிசால்வ் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பரோட்டாவை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்பேன். இப்போ பரோட்டாவை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துடணும், எடுத்து இப்படி போட்டுக்கணும். பரோட்டா போட்டாச்சு, போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கிரேவி வந்து இதுக்கு மேலே ஊற்றணும். கிரேவி இதுக்கு மேலே ஊற்றினதுக்கப்புறம் உள்ளே மிளகா இருந்துச்சுன்னா போட்டுடணும். இப்படி எடுத்து அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சிஎம் வந்து டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நூடுல் சூப் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். சிக்கன் நூடுல் சூப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சூப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து சிக்கன் நூடுல் சூப்புன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் சிக்கன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சூப்பை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே
பேர் வந்து சிக்கன் சோர் சூப் பிடிச்சிருப்பேன், ஏன்னா எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லா லிக்விடாக இருக்கும். இதில் என்னென்னா சிக்கன் சூப் ப்ளஸ் அந்த நூடுலோட ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நூடுல்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வித் சிக்கன் அண்ட் இதில் எக்கும் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னா உண்மையாகவே நம்ம பயங்கர பசியில் வந்து ஹோட்டலுக்கு வரும், ஹோட்டலுக்கு வந்தோம்னா சூப் ஆர்டர் பண்ணால் மெயினாக லிக்விட் மட்டும்தான் இருக்கும், அது கூட கொஞ்சம் பீஸ் இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு சாப்பாடாகவே ஆயிடுது உங்களுக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல ஐடியா? சூப்பருங்க. ஸோ உண்மையாகவே இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், கேப்சிகம் எல்லாமே அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பிளெயின் தோசை இருக்குது, இந்த தோசையை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ரான்ல அப்படியே டிம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம எப்போவுமே சிக்கன் சாப்பிடுவோம், நல்லா சிக்கன் ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். லெக் பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைடை வந்து க்ரீன் சட்னியில் டிப் பண்ண போகிறேன், இந்த சைடு வந்து மைனஸில் டிப் பண்ண போகிறேன். எப்படி டிப் பண்ண போகிறேன்னா இப்படி டிப் பண்ண போகிறேன், க்ரீன் ஆயிடுச்சா இப்படி திருப்பி இப்படி டிப் பண்ணோன்னா மைனஸ் ஆகிடும். இப்படி பார்த்தேன் எப்படி நல்லா இருக்கா? இது வந்து ஃபஸ்ட்டு மைனஸ். மைனஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார், அவர் பேர் வந்து அரவிந்த், அவர் வந்து பள்ளிக்கரணையில் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா மெட்ரோவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 AM ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஏன் நீங்கள் ஒரு 12:00 கரெக்டாக ஷார்ப்பாக போய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சிஎம் வந்து ஷார்ப்பாக இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான், நீங்கள் தைரியமாக வரலாம். கடை ஷாப் வந்து 12:30 வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைட் ஃப்ரம் சூப் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபுல்லூடாக வரைக்கும் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு போகலாம். அண்ட் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து வீட் பரோட்டா அண்ட் பாயா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட். அது கூடயே வந்து இந்த ப்ரான் கொடுத்தது வந்து இன்னும் உண்மையாகவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பட் ஃபிஷ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மெட்ரோ டீம், நல்லா குக் பண்ணியிருக்கீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரியலி வெரி ஹாப்பி. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு பல்லூடா வந்துடும். பல்லூடா வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு பாய் சொல்கிறேன். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அண்ட் அது மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பலூடா வந்துச்சு. பலூடாவில் ஆல்ரெடி ஐஸ் வந்து க்ரீம் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகிட்டே இருக்குது, அதனால் லைட்டாக இது எடுத்து ராத்திரி 11 மணிக்கு யாரும் ஐஸ் கொடுத்துருவோம். வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்காங்க அண்ட் நமக்கு வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேசில் சீட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து ஜெல்லி, மேலே வந்து பைனாப்பிள் ஆப்பிள் போட்டிருக்காங்க, பேசில் சீட்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செரி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரொம்ப நேரம் வச்சிருந்தேன்னா இது மெல்ட் ஆகிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால் அது யார் ரீசன்னா நம்ம சிஎம் வந்து மைக்கை வீட்லேயே விட்டு வந்துட்டான், அதனால் கீழே எல்லாமே அவனை திட்டுங்க. பை 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 பை. இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை பை. என்னப்பா அரை சட்டரில் இருந்து வர? ஆமாடா, மணி 1 மணி ஆயிடுச்சு. பாவண்டா அவங்க டேய்.
என்னங்க சட்டரை பூட்டிட்டாங்க? சட்டரை பூட்டிட்டாங்க, கடை மூடுற டைம்ல வந்து லாஸ்ட்ல நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். ஐயோ, இதெல்லாம் வந்து டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன குடுக்குற சப்போர்ட்டாலதான் பாருங்க. அரை சட்டர்ல விட்டுட்டு உள்ள சாப்பிடுறோம். வேற லெவல், ரொம்ப நாய்ஸா இருக்கும். போயிடலாம் வாங்க, மரியாதை ஓடி